பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். எது தொடர்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனை வரன்முறைப்படுத்துவது தொடர்பாக கடந்த 4ஆம் தேதி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு அரசாணை வெளியிட்டிருந்துறாங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு 6 பக்கம் வந்து நம்ம ரீட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்புக்கினிய அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் நம்மளோட அழைப்புக்கு வந்தாங்க. அழைப்புக்கு வந்து நீங்கள் அரசாணையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மக்களுக்கு ரீட் பண்ணி சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதில் நிறைய முரண்பாடுகள் வந்து இன்றைக்கி இருக்குது. அதை குறித்து நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். மனை நிலங்கள் அப்படின்னாவே அப்ரூவல் வாங்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளை மக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த அரசாணையில் வந்து என்னென்னா, 2016 முன்னாடி வந்து வாங்கியிருந்த நிலங்கள் வந்து மனை நிலங்கள் சம்பந்தமாக நீங்கள் அப்ரூவல் ஆன்லைனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் விதிமுறைகள் எதுவுமே மாற்றப்படவே கிடையாது. விதிமுறைகளை மாற்றவே இல்லை. ஆனால் கால நீட்டிப்பு, நீங்கள் விண்ணப்பித்து அப்ரூவல் பெற்றுக்கொள்வதற்கான கால நீட்டிப்பு ஒரு 6 மாதம் நீட்டிச்சிருக்காங்க. அவ்வளோதான் பார்த்தீங்க. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/2/2024 வரைக்கும் கால வரப்ப நீட்டிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதில் எந்த ஒரு திருத்தமே பண்ண கிடையாது. ஏற்கனவே என்ன ரூலோ அந்த ரூல் அப்படியே இருக்கும். ஆனால் கால அவகாசம் தான் நீட்டிச்சிருக்கிறாங்க. இந்த ரூல் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரூலு, எந்த மாதிரி விஷயங்களை மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அவர் என்கிட்ட பேசினார். அப்புறம் கடைசியில் கேட்டேன், ஏன்னா நல்ல விஷயங்கள் நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க, அந்த விஷயங்களை வந்து நான் நம்முடைய சேனலில் ஷேர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை உங்களுக்காக வந்து அவர் எங்கிட்ட பேசி அந்த எதெல்லாம் முரண்பாடு வந்து இன்றைக்கி நடக்குது, எதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அந்த ஆடியோவை நான் பின்பகுதியில் இதில் இணைக்கிறேன். உறவுகள் கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் வந்து இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இடம் வாங்க முயற்சி பண்ணணும். அதேமாதிரி அப்ரூவல் வாங்குகிற உறவுகளும் நீங்கள் ரொம்ப கவனமாக இணையத்தில் அப்ளை பண்ணி வாங்குவதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து அண்ணன் பேசின ஆடியோவை கேட்கலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா, மன்னிக்கணும்ண்ணா, டிஸ்டர்ப் பண்ணுறேன். அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, என்னன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம்ண்ணா. அதில் என்னென்னா இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உரிமை பெற்றவர். ஆமாண்ணே, பேசி போனால் நான் அடுத்த வேலைக்கு போயிடுவேண்ணா, அதனால அப்படியே ஃபாலோ அப்லேயே இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே 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 ஓகே, சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே வந்து என்னென்ன இதில் என்ன இதில் என்ன தெளிவுபடுத்தணுன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. அதாவது முதல்ல GO 78 படி நிறைய கண்டிஷன் போட்டிருந்தாங்கண்ணே, ஒரு டிடிசிபி அப்படின்னு. அந்த விதி எதையுமே இப்போ மீறக்கூடாது. ஆமாம், 2016 போட்டதுண்ணா இல்லை எப்படி? ஆமாம், அதில் உங்களுக்கு என்னென்ன விதி போட்டாங்களோ, அதாவது ஏரி குளம் ஆறு பொதுநீர்னா அரசு புறம்போக்கு பார்க்கு காலிமனை சுற்றியில் அணுகுப்பாதை வழி இல்லை விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குண்ணே. அதில் உள்சாலைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்குது, இது மாதிரி மற்ற இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்கிறது, மின் கோபுரம் இதுலாம் அப்ரூவ் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. சரிண்ணா, இந்த பஞ்சாயத்து அப்ரூவ்ல என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துலயும் லேஅவுட் போட்டு பிளாட் போட்டிருப்பாங்க. சரி, இப்ப அப்ரூவ் வாங்கும் போது அதை வித்துருப்பாங்க, அந்த இடத்தையும் சேர்த்து இந்த பார்க்குக்கு ஒதுக்குறது, இந்த பாதையை ஒதுக்குறது, இதெல்லாம் சேர்த்து அப்படி சொல்றீங்க. கோபுரத்துக்கு மின் கம்பத்துக்கு கீழே வித்துருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கையும் சேர்த்து வித்துருக்குறாங்க. இப்போ பாதை பாட்டெல்லாம் வரும் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வித்துருக்காங்க. மாச தவணையில போட்ட கம்பெனிகள்லாம் வீட்டுல போடுவாங்களே போட்டு வித்துருக்காங்க. இப்போ அப்ரூவ் போகும்போது இதெல்லாம் ஓராயிருது இல்ல எங்க தமிழ்நாடு முழுக்க. கேக்குதா? கேக்குண்ணா, நீங்க பேசுங்கண்ணா. தமிழ்நாடு முழுக்க யாரும் ஆராயிருது இல்லைன்னு, அதாவது முழுக்க முழுக்க அப்படி அப்படியே ஒரு அப்ரூவ் வாங்கி கையில கொடுத்துடுறாங்க. அப்ப 2016 அப்போ தெரியாம ஒரு பார்க்கு சைட்டையோ, தெரியாம ஒரு மின்கோபுரத்துக்கு கீழேயோ, தெரியாம ஒரு புறம்போக்கையோ வாங்கியிருந்தா அதுக்கும் அப்ரூவ் அவங்க கொடுத்துடுறாங்க. மக்களுக்கு இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, அப்ரூவ் வந்துட்டாலே அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடமா ஒரு நம்பகத்தன்மை வந்துடுது. ஆனா போதே டிஸ்கிளைமர் போட்டு தான் கொடுக்குறான், இதுல விதி மீறி எடுத்திருந்தாலும் இது தானாவே செல்லாது அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த அப்ரூவ் போடுறதுக்கு போடுவோம் இல்லையா, ஒரு அப்ரூவ் போடுறோம்,
அதோட முறை என்னன்னா, இப்ப முறையா இளைய நிலத்துல ஆன்லைன்ல ஏத்துறது, எல்லா பேப்பர்ஸ் வச்சு ஏத்துவாங்க. 2016 அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற பத்திரத்தை தான் ஏத்துற மாதிரி இந்த சாப்ட்வேர் காட்டும். ஆனா இப்ப நிறைய பேர் பஞ்சாயத்து அப்ரூவ்ட் மணி வாங்கிட்டாங்க 2016 அப்புறம். இப்ப அவங்க அப்ளை பண்ணோம்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ப அந்த பழைய ஓனர் இருக்காருல, அவரு டாக்குமெண்ட் வச்சுதான் அப்ளை பண்ணணும். அப்போ இவங்க இதுக்கும் வந்து உள்ள மட்டும் கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது அந்த டேட்டா மாத்தி போடுறது. ஓ சரி சரி. அப்ளை பண்ணும் போது அந்த டேட்டா பத்திர நம்பர் இது எல்லாம் போட்டுருவாங்க, ஈரம் மாத்தி போட்டுருவாங்க. 500 கட்டினா போதும் அந்த, ஏன்னா போன வாட்டியே கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ ஒரு அந்த 500 செலானை இவங்க கஸ்டமர் நம்பிடுறாங்க பாமரன். இப்போ நாம நமக்கு முன்னாடி இருக்கிற பழைய 2016 யாரு முன்னாடி வச்சிருக்காரோ அவருதான் அப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரியணும். அவருதான் வந்து தகுதி வாய்ந்த அப்ளிகண்ட். ரைட் ஓகே. அந்த ஓனர் பழசு ஓனர் இல்ல, அவரும் சிங்கிள் பையர். 2016 முன்னாடி ஒருத்தர் தனி மனை வாங்கியிருப்பாரு, அவரு அவரு விக்கிறாரு. இப்ப அன்னபூர்ணா தான் பதிக்கிறாங்கல்ல, அவங்க பதிஞ்சிக்கலாம். அப்படி இப்ப பதிஞ்சு வாங்கினவங்க பணம் கொடுக்குறாங்க, எனக்கு அப்ரூவ்ட் எம்பர்ல கொடுங்க அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கு நம்ம கிளாரிட்டி சொல்லணும். இது 2016 அக்டோபர் மாசம் 20 முன்னாடி இருந்த கிரைய பத்திரத்தை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்ததான் இன்னொன்னு என்னன்னா, அதோட ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த ஏத்துறது, இந்த ஏத்துற டைம்ல வந்து இப்ப சாப்ட்வேர் ஒழுங்கா இருக்கு, அது சுத்திக்கிட்டே இருக்கும், லேட் ஆகும். உட்காந்து தப்பு இல்லாம பொறுமையா அதை ஏத்தி அவங்களுக்கு முதல்ல வந்து அந்த ஸ்க்ரூட்டனிங் ஃபீஸ கட்டிடணும். அப்புறம் டிடிசிபில அதாவது ஒரு லைசன்ஸுக்கு அப்ரூவல் என்ஜினியர் சைன் பண்ணி அந்த பிளான்டோட நீள அகலத்தை அவர் ஆத்தரைஸ் பண்ணணும். அதோட டைமென்ஷன்ஸ வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது அந்த இடத்துல இருந்து 500 மீட்டருக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு அவர் காட்டணும். வாய்க்கால் ஏரி அரசு புறம்போக்கு வருதா அந்த உட்காந்துரும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரோடு நெட்வொர்க் டிராயிங் ஒண்ணு போடணும். அதாவது தன்னோட மனையில இருந்து நிலையில் உள்ள சாலை இப்பத்தையும் எது ரோடோ அந்த ரோடுக்கு எப்படி போகுதுன்னு ஒரு டிராயிங் அவர் காட்டணும். அப்ப 3 வரைபடம் அவர் தயாரிக்கணும். மனையுடைய டைமென்ஷன்ஸ்ல வரைபடம், ரோடு நெட்வொர்க் டிராயிங், சுத்தி இருக்கிற டிராயிங், இதெல்லாம் வரைஞ்சி அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்டையும் வந்து ஒழுங்கா அடுக்கி சீராக்கி ஃபைல் ரெடி பண்ணி நம்ம சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ண பிறகு அங்க ஃபீஸே கிடையாது எங்க டிடிசிபில. இதுதான் முதல் முதல்ல கட்டுறதுதான் ஃபீஸ். உள்ளாட்சி துறைக்கு வந்துரும். உள்ளாட்சி துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க போய் பணம் கட்டணும். உங்களுக்கு நீங்க எல்லாம் எல்லாத்துலயும் ஏற்கனவே வீடியோ எல்லாம் பேசிருக்கீங்க நீங்க. ஆமா 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 ஆமா. அங்க பணம் கட்டணும். அங்க இப்ப லேட் ஆனா அதுக்கேத்த மாதிரி பணம் கட்டணும். இது சென்னை போல நகரமா இருந்துச்சுன்னா வந்து லேண்ட் நகராட்சியில இருந்துச்சுன்னா லேண்ட் டாக்ஸ் கட்டாம இருப்பாங்க. ஓ சரி சரி சரி. மோட்டர் லேண்ட் டாக்ஸ் பேரு, அது 2-3 லட்சம் வந்தாலும் அதையும் சேர்த்து கட்டணும். ஓ சரி சரி. அப்போ இவங்களுக்கு வந்து அப்புறம் இவங்க அப்ரூவ்டு வாங்குற இடத்துல முதல்ல வந்து நாம உங்களுக்கு தெளிவா செக் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபீல்டுக்கு போய் பார்த்து சும்மா டேபிள்ல வந்து ரோடு நெட்வொர்க் டிராயிங்கி டேபிள்ல உட்காந்து இதை போடக்கூடாது. டப்போ நைட்டு செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் இவங்களுக்கு இந்த ஃபைலை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா, இப்ப இல்லாட்டி இப்ப அப்ரூவ்டு வந்துடும், ஒரு 2-3 வருஷம் கழிஞ்சு இது செல்லாத அப்ரூவ்டு ஆயிடும். ஏன்னா அவன் மறுபடியும் வந்து 2 வேலையாயிடும், பக்கத்துல பார்க் இது, பக்கத்துல புறம்போக்கு இருக்கு, நீர்நிலை இருக்கு, இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டாங்க அந்த விதி மீறி. ஆனா எதை கொடுத்தாலும் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓ இல்லண்ணா, இப்போ இன்னொரு விஷயம்னா, இப்போ அந்த மாதிரி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இது இல்லீகல் அப்ரூவல் சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணி ஆக்கிரமிப்பு அகற்றது நடந்துட்டு தானே இருக்கு.
இல்ல அதுதானே. இப்போ இப்போ எது எது கொடுத்தாலும் அப்ரூவ் வாங்குறாங்கல்ல, அதை நம்பி வேற ஒருத்தன் வாங்கிடுறான்ல. சரி 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 புரியுது. நீங்க அகற்றி பேசுறீங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னொரு பையன் அதை வாங்கிடுறானு அப்ரூவ் டிடிசி டிராயிங் சீன் எல்லாம் இருக்குது. அதுதான் சிக்கல். நாளைக்கு இப்போ இத கரெக்ட் மக்கள் இப்போ கையில வச்சிருக்கிற பிளாட் என்ன பிளாட்னு தெரியாம அப்படியே இன்னசென்ட் இன்னசென்டா அப்ரூவல் போகுது. எப்படி ஒரு மோசடி பத்திரம் அடுத்தடுத்து எப்படி மோசடி பத்திரம் ஆகுது? புரியுது புரியுது புரியுது. இது பத்தி விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும். கையில அந்த டீட்டெயில் தான் இல்ல, அவங்க மேலோட்டமா இருக்கு. ஜீவப்படி அந்த ஃபீல்டு படி நம்ம சொன்ன நாளைக்கு நல்லா அப்ரூவ்டா இப்ப வாங்கினா நம்ம நல்லா அப்ரூவ்டு வாங்கணும், அல்லது நாம ஏற்கனவே வாங்கி இருக்கிற பிளாட்டே செல்லாத பிளாட்டா அவன் தன்னை வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பானே. அதாவது இல்லாடி ஏற ரியல் எஸ்டேட்ல ஏறிக்கிட்டே போவோம், தப்பு வித்துக்கிட்டே போயிடுவாங்க. திருச்சியில பாத்தீங்கன்னா பியூர் புறம்போக்கு இடம், பியூர் புறம்போக்கு டிராயிங் போட்டு அப்ரூவ் கொடுத்துறாங்க. அது சரி. அவங்க டிடிசிபி ல வந்து வால்யூம் ஆயிடுச்சுன்னா அப்ரூவ் கொடுத்துறாங்க. என்ஜினியர் நம்புறாங்க. இப்ப என்ஜினியர் மேல பழிய போட்டாங்க. ஏதாவது ஆச்சு நீங்க தான். அப்போ அவங்க வந்து இப்போ இப்போ வர இன்ஜினியர் ஃபைல் பண்றவங்க தான் பார்த்து அதெல்லாம் எடிட் பண்றாங்க. ஆனால் முடியாத கேஸா பண்ணி விட்டுறாங்க. ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னா பண்ணிடுறாங்க. மக்களுக்கும் பையரும் வாங்க போற பையரும் அப்ரூவ்டு மனை வாங்கும் போது இது வரன்முறைப்படுத்துறதுல வந்து ஜீவப்படி வாங்கின அப்ரூவ்டா இல்ல சாதாரண அப்ரூவ்டா அது பார்க்கணும். வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபைல ரெடி பண்ணி அந்த டிடிசிபி ஆபீஸ்க்குள்ள போட்டு டிடிசிபில இருந்து பஞ்சாயத்துக்கு அனுப்பி விடுற வரைக்கும் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா பஞ்சாயத்துக்கு, பஞ்சாயத்து அவங்க பாத்துக்கணும். நான் அந்த அது வந்து இப்ப நான் எதை கவர் பண்றேன்னா சேலம் ஒசூரு கிருஷ்ணகிரி தர்மபுரி கவர். தமிழ்நாடு முழுக்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். நிறைய வாழ்வு வருதுன்னா அது அது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிடிசிபி ஆபீஸ் தான். அந்த மாவட்டத்திலே நமக்கு 50-க்கு மேல 20-க்கு மேல வந்ததுன்னா அப்போ அந்த டிடிசிபி ஆபீஸ்க்கு போயிக்கலாம். நேரம் போய் தங்கி வேலையை பார்த்துடலாம். ஓ சரி 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 புரியுது புரியுது. டிடிசிபி ஆபீஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. அந்த லோக்கல் பஞ்சாயத்துல போய் நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியாது. ஓகே ஓகே. இப்போ பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்ரூவலும் நடைமுறை இருக்கு. அதுவும் பஞ்சாயத்துல அப்ரூவ் இல்லைன்னா அது பேர் உள்ளாட்சி. உள்ளாட்சியில வந்து செகண்ட் அதாவது அப்ரூவலே ரெண்டு வகை. டிடிசிபி வந்து ஒன்லி வந்து டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சைடு தான் அவங்க கொடுக்குறான். அந்த 5 ஏக்கர்னா அது 5 ஏக்கர் இருக்கா, அதோட பவுண்ட் 5 ஏக்கருக்கு வெளியே 4 பிளாட் போட்டிருக்கானா இல்லையா அப்படின்னு ஒரு ஃப்ரேம் கொடுக்குறான். ஒரு சட்டகம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ற மாதிரி அந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கா. அவங்கதான் பஞ்சாயத்துக்கு அது தெரியாது. ஓகே ஓகே ஓகே. டெக்னிக்கல் சைடு தெரியாது. அது ஒரு சிவில் இன்ஜினியரிங் சைடு. ஓ சரி 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 சரி. அவங்க எஃப்எம்பியோட அதை கிளப் பண்றாங்க. அதாவது வரைபடத்தை நம்ம ஆட்கள் வெறும் வரைபடத்தை மட்டும் போட்டு எஃப்எம்பியில இதுதான் சர்வே நம்பர் போட்டு போயிடுவாங்க. எஃப்எம்பியில கிளப் பண்ணும் போது நம்ம 10 நம்பர் சர்வே விட்டு வெளியே கிடக்கும் பிளாட்டு. அதையும் சேர்த்து 10 போட்டுருவாங்க. எஃப்எம்பி எடுத்துருவாங்க. எஃப்எம்பியை வச்சு அது மேல லேஅவுட் டிராயிங் போடணும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. இவங்க எஃப்எம்பி எடுத்துட்டு வெறும் லேஅவுட் டிராயிங் மட்டும் போட்டுட்டு 11 நம்பர்ல இருந்து ஒரு 5 அடி இழுத்து கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்புறம் மொத்தமா இடம் அளக்கும் போது பிரச்சனை வருமானா? இடம் அளக்கும் போது பட்டா இருக்கும் போது பிரச்சனை வரும். அது சரி. பட்டா கட் ஆகாது. அனுபவத்துல 10 நம்பர் ஓனர் அனுபவத்துல 11 ஒரு 20 அடி நீல வாக்குல அப்படியே கோசா வச்சிருப்பாரு 20 சென்ட். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. போட்டுருவாரு. புரியுது புரியுது. ஆனா 10 சொல்லி போட்டுருவாரு. அது அதெல்லாம் வந்து இப்ப ஆரம்பத்திலே நம்ம கவனிச்சு இந்த அப்ரூவல்ல பண்றது. அவன் இந்த அப்ரூவல அவங்க கரெக்டா டெக்னிக்கலா அவங்க சரி பண்ணி தராங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த எரர் வந்து இந்த அப்ரூவல் வந்துட்டா இந்த எரர் சர்வே எரர் வராது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது லொகேஷன் வேற சர்வே நம்பர் வேற அப்படி பத்திரம் எல்லாம் சர்வே வேற நடக்குது.
அதுக்கப்புறம் போது அந்த சிக்கல் வந்து நிக்கும். பாதுகாத்துக்கிறது பார்க்க பாத்துக்கிறது பஞ்சாயத்து அதுவும் அவங்க அங்க பண்றாங்க. அதுதான் அங்க போய் நம்ம பணம் கட்டணும். அப்ப ரெண்டாவது அப்ரூவ்டு அவங்கதான் இறுதிநிலை அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. அப்ரூவ்டு ரெண்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு இல்ல. ரெண்டுமே நமக்கு சேர்த்துதான் நம்ம வந்து அப்ரூவ்டுன்னு நம்ம சொல்றோம். பினிஷிங் ஆயிருக்கு. ரெண்டு அத்தாரிட்டியும் குடுக்கறதுதான் வந்து நமக்கு பினிஷிங் நம்ம சொல்றோம். சரிண்ணா, ஓகேண்ணா, ஓகே. சரிங்களா சார், இப்ப நீ இது வந்து நீங்க வந்து இப்ப கான்டாக்ட் பண்ணா நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்க? ஆமா, இப்ப இது இப்ப என்னன்னா இந்த 6 மந்த் போகிறதுனால இப்ப இன்னொரு ஒரு வாரத்துக்கு இவங்க ரெகுலரா பண்ணுவாங்க. யாரு மத்த அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழிச்சு மத்தவங்க பேசி முடிச்சு டயர்ட் ஆனதுக்கப்புறம் நாம கொஞ்சம் ரெகுலரா கண்டினியூஸா பெர்சிஸ்டன்ஸா பண்ணணும்னா இப்ப வெப்சைட் கொஞ்சம் இதா தான் இருக்கும், கொஞ்சம் ரோலிங்கா தான் இருக்கும். ஆமா, இல்ல நாம இல்ல நம்ம கேம்பெயின் பண்றது சொல்றேன். மகிழ்ச்சிண்ணா.